முடியாண்டி வாப்பா. சார் வணக்கம் சார். கற்பகம், ரிக்ஷா வந்துருச்சு வாமா. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் சார். இந்த மைனர் மாணிக்கம் பேல ஏன் சார் அதுக்குள்ள வெளியே விட்டுட்டீங்க? இன்னும் 10 நாளைக்காவது அவரை உள்ள வச்சிருக்க கூடாது. இனிமே எந்த பெண்ணையாவது அவன் கலெக்டா பண்ணானா நிரந்தரமா உள்ள தள்ளிடுற, கவலைப்படாத. வாமா வாமா கற்பகம், வாமா. ராணி அம்மா வணக்கம்மா. ராணி எங்க? எனக்கு என்ன தெரியும், ஐயாவை கேளு. அது சரி. குட் மார்னிங் ராணி குட்டி, போய் வண்டியில இருக்க ஓடு. சார் வணக்கம் சார். வணக்கம் முனியாண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சார் ஒரு சின்ன உதவி செய்யணும் சார். என்னப்பா? எங்க தெருவுல ஒரு பையன் எஸ்எல்சி படிக்கிறான் சார். ரொம்ப புத்திசாலி பையன். உங்க காலேஜ்ல எப்படியாவது அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் சார். அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு இப்பவே அப்ளிகேஷன் போடுறியா? இப்பவே சொல்லி வச்சா தானே சார் அப்ப இடம் கிடைக்கும். அதுக்கு என்ன, நான் முயற்சி பண்றேன் சார். நான் வர்றேன் சார். சார் எங்கண்ண, என் பாட்டனாருக்கும் உம்மிடத்துல 40 வருஷம் சர்வீஸ், 10வதுக்கு என் தோப்பனார் வேற 30 வருஷம் சர்வ் பண்ணிருக்காரு உம்மிடத்துல. ஃபேமிலி லிங்க் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வித் ஆல் மை குவாலிஃபிகேஷன்ஸ்
எஸ்எல்சி படிச்சிருக்கேன், ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வேற வச்சுட்டு, ஊர்ல கிடைச்ச உத்தியோகம் எல்லாத்தையும் வேண்டாம் உதறிட்டு, ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஐவேஜ் இல்லாத உன்னண்ட வந்து மாடா உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு இருக்கேன். என்னத்தை என்னத்தங்கன்னு கண்ட நானே. அப்படி என்ன இறச்சி சொத்தோ அப்படின்னு கேக்குறேன். அளவுக்கு மீறி ஆசை பண்ணியே. ஏன் சார் எனக்கு எவ்வளவு உண்டோ அதை மாத்திரம் ஒதுக்கு. ஒத்தியார மாதிரி நான் பொய் சொல்ல விரும்பல. இந்த சன்னிதானத்துக்கு ஈ காக்கா கூட வரமாட்டேங்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஈயும் காக்காயும் தான் வருது. பக்தாலே இல்லையா? வந்துட்டன் 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 ஒன்னி பக்தன் அவைலபிள். ஒத்திக்கோ 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 ஒத்திக்கோ. அடே முனியாண்டி கற்பூர தீபாரா கல்லு ஒத்திக்கோ. ஒத்திக்கோ. ஆச்சா முருகன் இருக்காங்கிறத நம்புறவனா? அத கன்ஃபார்ம் பண்றது டெய்லி வந்து போற நீ. நம்ம ரெண்டு பேரும் முருகன் ரொம்ப சவப்படுவான் தெரியுமா? என்னமோப்பா வெறுங்கையோட வந்து வேண்டிட்டு போகாம தினமும் தட்டுல துட்ட போட்டுட்டு போறியே அந்த முருகன் தான்ப்பா ஒரு முகத்துல எனக்கு ஒத்தாசப்பட்டு இருக்க. குடிச்சுட்டாச்சா முனியாண்டி? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சில்லறையே விபூதி மேல போடு, சத்தம் கேட்காம இருக்கட்டும். சேர இடத்துக்கு சைலண்டா போய் சேரட்டுமே. தட்டுல டொங்குன்னு போட்டுட்டு மூதைய முடிச்சு விட்டான் பாத்தியா? இப்படியே விளையாடிட்டு இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் இல்லாம அந்த காசு தெரிஞ்சு செல்லாம போற போகுது. குழந்தைகளா பரீட்சை எழுத போறே, பகவான நல்லா வேண்டியா? பத்து பைசா போடுறதுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்? பத்து மார்க்கு தான் கிடைக்கும். ஐம்பது மார்க் வேணும்னா ஐம்பது காசு போடணும். ஒன்னே கால் ரூபாய் போட்டேன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடும். வேண்டாம் குழந்தைகள் பார்த்து சிரிக்கிறது ராச்சிமாச்சோ. இது என்ன சன்னிதானம் நினைச்சியா இல்ல சூதாட்ட கவுண்டர் நினைச்சியா? சாமி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, உத்தரவு கொடுக்குறீங்களா? பரவிடுங்க பரவிடுங்க. வாங்கம்மா வாங்க வாரு. என்ன கிட்ட என்ன பத்து பைசா வந்துட்டதோ பிப்டி பிப்டி ஒரு அஞ்சு பைசா இப்படி தள்ளுறது? ஏண்டா ஷேரா கேக்குற ஷேர்? நான் உங்க அசிஸ்டண்டே வர்ற வருவாயில நேக்கு பங்கு கொடுத்து தானே தரணும். ஏண்டா லிமிடெட் கம்பெனி அடைச்சிட்டு இருக்கோம், ஷேரும் டிவிடெண்டும் கேட்டு இருந்த அசிஸ்டன்ட் என்னடா அசிஸ்ட் பண்ணி கிழிச்ச? அபிஷேகத்துக்கு தண்ணி சுமந்தியா, அர்ச்சனைக்கு பூ பறிச்சியா, சில்லற சத்தம் கேட்கற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் புரட்டு விட்டு தூங்குற படுவா ஷேரானு ஷேர்? நீக்கு அதெல்லாம் தெரியாது, பங்கு பிரிச்சு தான் தீரணும். டே சூன்யம் உனக்கு என்ன வழுக்க தலைக்கு உள்ள விழுந்திருக்கா? என்னடா நீ புரியாம பேசிட்டு இருக்க? நான் எட்டு மலை வேட்டி கட்டியிருந்தேன்னா ரெண்டா கிழிச்சு ஆளு கொண்டா நாலு மூலமா கட்டிக்கலாம். வந்திருக்கிறத நாலு மூலம்னா கிழியுமே கிழிச்சே வாய் நீர் கும்பிடுற அவனை கோவனை தாண்டி அவன் வேலையத்து போய் குட்டிச்ச ஊர்ல வேலை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவனை நம்பி நீர் உம்மை நம்பி நான் தாய வேண்டியதாங்க. என்ன பத்தி பேசு? எப்ப முருகன் பத்தி யாராவது தப்பா பேசுறேன் நாக்கள் அறியிடும். புரியுதா? வெள்ளப்போ யூ ஆர் டிஸ்மிஸ்ட் ரைட் நவ் வித்வுட் ப்ரீவியஸ் இன்டிமேஷன் ஆர் நோட்டீஸ். கெட் அவுட் யூ மேன் ரூதி சிட்டிங் ஷேர். என்னடா என்னடா சொல்ற? இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கரெக்டா திட்டி இருப்பேன். நீ உருப்பிட மாட்டடா, உருப்பிட மாட்டேன். உம்மை விட்டு போனா தாங்க நான் உருப்பிடுவேன். எங்கடா எங்கடா போவேன்? நேர மாரியம்மன் கோயிலுக்கு போவேன். போய் வேப்பலை அடிப்பேங்கானே, அடிச்சு பணம் சம்பாதிப்பேங்கானே. ஓம் கண்ணு முன்னாலேயே நான் ஓஹோன்னு இருக்க போறேங்கானே. ஏய் நான் சொல்றேன்டா, என்ன விட்டுட்டு நீ அப்புறம் விரோச்சிட்டு போன தெரு தெருவா பிளாஸ்டிக் சீட்டு லோல் பட போற, பூவாவுக்கு பொம்மடி அடிக்க போற, அங்கிருந்து நேரம் அப்பன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க போற, கிட்ட ஏற நான் பார்க்க தாண்டா போறேன். நீயும் நானுமா சிமாஜு, நீயும் நானுமா. பத்திரமா வணக்கம்மா. வணக்கம். என்ன கருப்பையா, உங்க அக்காமா கல்யாணம்னு ஊருக்கு போயிருந்தியா? எப்ப வந்த? நேத்துக்கு தான் வந்தேன். வாழைப்பழம் மாம்பழம் அண்ணே வாழு வந்துட்டேன்னு குரல் கொடுக்குத. வந்துட்டேன். தொடாதையா என்ன கேட்காம பழத்துல கைய வைக்கிற? தொட்டு பார்த்தா தானே தெரியும் காயா பழமா. துட்டு கொடுத்துல வாங்குறோம் சும்மாவ. தங்க கட்டி மாதிரி மாம்பழம் பழ பழம்னு மின்னுது பார்த்தா தெரியல. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, தின்னு பார்த்தா தானே தெரியும் இன்னைக்கு தான் புளிக்குதான்னு. என்னைய அப்படி சொல்லிட்ட? இந்தா தின்னு பார்த்து புடிச்சா வாங்கிக்க. பழம் நல்லா தான் இருக்கு. என்ன பண்ண? ஒன்னு ஐம்பது பைசா. ஐயோ அநியாயமா இருக்கு. என்னைய அப்படி சொல்லிட்ட? இது ஜாதி மாம்பழம் விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். பத்து பைசா கொடுப்பியா? என்ன அநியாயமா கேக்குற? வேணும்னா உனக்கு சும்மாவே வச்சுக்க. ஐஸ்தல கடிக்கும்மா. எங்க ஹெட் மிஸ்டர் அம்மா கிட்ட சொல்லி உன் கடைய காலி பண்ண வச்சிருவேன்னு பயமா? சொன்னாயா பழத்தை? என்னைய பயமுறுத்துற? அந்த அம்மாவே மத்தியான சாப்பாட்டுக்கு எங்கிட்டதான் என் பழம் வாங்குறாங்க. என்னை யாரும் அசைக்க முடியாது. என்ன கண்ண கொஞ்ச நீ மத மதப்பாவே இருக்கிற, இரு இரு ஒரு நாளைக்கு ஒண்ணு நான் அசைக்கிறேன்.
விளையாடுறதுல இந்த காவேரிய யாரும் ஜெயிக்க முடியாது. நான் தானே அடிச்சேன். இந்த குருசாமி பையன் என்கிட்ட ரொம்ப வாலாட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரே அடியில அவன் முதுக வீங்க வைக்கிறேன் பாரு. குருசாமி, உமால் தண்டா பஞ்சேரிய போறா? என்ன மிரட்ட கடுக்கும்மா? கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மாவட்டத்திலேயே என் தங்கச்சி மாதிரி காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இனிமே ஒருத்தர் பிறந்து வரணும். என்னமா ஏமா, எங்கம்மா போயிருந்த? விளையாட போயிருந்தனா? இன்னைக்கு பசங்க கூட கோலி விளையாண்டு 10 பைசா ஜெயிச்சேன். தவாசு! இந்த 10 பைசாவை என்ன பண்ணன் தெரியுமா? தெரியாதாக்கும். கமர் கட்டு வாங்கி தின்னு இருப்ப. அதுதான் இல்ல, உனக்கு எள்ளுருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐசல கிடைக்கும்மா, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் தங்கச்சிக்கு தான் தெரியும். அண்ணா, இந்த குருசாமி பையன் இருக்கான்ல, உன் பொண்ணு அந்த காசெல்லாம் தோத்தோன்ன கோலி விளையாண்டது போதும், புள்ளார் பந்து விளையாடுவோன்னு சொன்னா. அந்த பையன் எப்பவுமே இப்படித்தாம்மா விளையாட்டுல போய் குட்டிகள் ஆட்டம் பண்ணிட்டே இருப்பான். அந்த ஆட்டத்திலே நான் தானே ஜெயிச்சேன். பந்து எடுத்துக்கிட்டு அவனை விரட்டிக்கிட்டே ஓடு, ஓங்கி குறி பார்த்து அடிச்சனா அவன் தப்புன உட்காந்துட்டான், பந்து வேற ஆள் மேல விழுந்துடுச்சு. ஐயோ, அந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா? பந்து எடுத்து வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாத்தான் தருவேன் சொல்லிட்டான். யாருமா அவன் கொம்பு முளைச்சவன்? யாருன்னே தெரியலண்ணா. சுருட்ட முடி, இல்லி கண்ணு, தொங்கு மீச, கையில மட்டும் அருவாள குட்டா, அசல்ல ஐயனார் கோயில் சிலைதான். அது இருக்கட்டும்மா, பந்த குடுத்தானா இல்லையா? ஐசல்ல கிடைக்கும்மா, விடுவேனா? சாமி சாமி, மன்னிச்சுக்க சாமி, இனிமே அந்த மாதிரி போட மாட்டேன் சாமி, பந்த குடு சாமி அப்படின்னு சொன்னனா உடனே குடுத்துட்டா. சுருட்ட முடி சுப்பையா, தொங்கு மீச ரங்கையா, ஏமாந்து போனியா, ஜோன்னு சொல்லிட்டு ஓடே. அந்த நடக்கிறாய் மாத்திரமா எல்லாரும் வயிறு தான் காலி. நாலு மாசத்துல அப்படி சொல்லாதீங்க, நான் கழுவி போடுறோம்.
கோயில் மானியத்துல அக்ரஹாரத்துல வீடு மட்டும்தான் கொடுப்பா, பாத்திர பண்டம் உப்பு புளி எல்லாமா கொடுப்பா. ஏன்டா இந்த பாழடைஞ்ச முருகன் கோயில கட்டி இந்த அழறேனோ? ஒரு நல்ல வருமானம் உள்ள கோயிலா பார்த்து போப்படாதா? கண்ணத்துல போட்டுக்கடி. என்ன பார்த்தா அப்படி கேட்ட? இந்த கிட்டைய பார்த்தா அப்படி கேட்ட? கை கட்டி இந்த கந்தருக்கே சேவை செஞ்சான், காசு காசப்பட்டு இன்னொருத்தன் கால விழவே மாட்டேன். எனக்கு ஒரே கட்சி, முருகன் கட்சி. ஒரே கொடி, சேவர் கொடி. பட்டையில குள் மாறி மாறி பறக்கலாண்டி, ஆனா கொடி ஒன்னே ஒண்ணுதான். அதே மாதிரி நான் கும்பிட தெய்வம் முருகன் ஒருத்ததாண்டி. ஆமா, அந்த தெய்வம் இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கார்? பிள்ளைய சுண்டல் வைக்க சொல்லிருக்கார். கேட்டாரா? கேட்டாரா? போங்க, உங்க முருகன் கிட்ட போங்க. நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வாங்க. இதே எடுக்க சொல்ற? என் உடம்புல ஆரோக்கியமா இருக்கிறது இது ஒண்ணுதான். இதே எடுத்துட்டு சப்பித்து போற மாங்குட்டா. இது மேல நடி உனக்கு புரி? உங்க அத்த ஒண்ணு குறைச்சுக்க வேண்டாம். நமக்கு நல்ல வழி பிறந்தா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிங்க. மறுபடியும் வளருங்கிற தைரியம். முடி எடுக்கிறேன், கண் எடுக்கிறேன், காதை ரிஸ்கே எடுக்காத. ரிஸ்க் பெரிய இருக்கு. கொடுக்கற தெய்வம் கூரையை பொத்துண்டு கொடுக்கும்னு சொல்லுவா. நம்ம ஆத்து கூரை தான் பொத்தே கிடக்கு. எப்ப கொட்ட போறாரா உங்களை? கேட்டுண்டு வாங்க. போங்க, அங்க முருகனே போங்க. கேளுங்க. What a shame! What a shame! Lord Buddha, the roof is open. Why don't you pour? Why don't you pour? இந்த முனியாண்டி, சாமான்லாம் கட்டி பயிர போட்டாச்சு. இந்த பில்லு. பரிசல கிடைக்கும்மா? என்னையாவது 25 ரூபா பத்து காசு போட்டிருக்கேன். வாங்குற சம்பளத்துல பாதிய நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்னப்பா பண்றது? எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு சார். ஏறுதம்மா ஏறுதம்மா, ரெக்க கட்டி ஓடுதம்மா. விலைகள் அக விலைகள், ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. முருகா அட முருகா, முருகா அட முருகா. சக்கரை ஏறி எங்களை மறந்தாச்சு. ஆட்டா மாவும் மைதா மாவும் பானை விளையாச்சு. அட அங்கே ஏதோ சண்டை வந்தா இங்கே என்னாச்சு? அரசியல் என்னாச்சு? அரிசியும் என்னாச்சு? உளுந்தும் பருப்பும் ஊருக்கு போயாச்சு. முருகா அட முருகா. அப்படியே ஏறுதம்மா ஏறுதம்மா, ரக்க கட்டி ஓடுதம்மா. விலைகள் அக விலைகள், ஏழு பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. முட்டைக்கோசும் தக்காளி பழமும் எங்களுக்கு ஏறுங்க. ஒரு மூணு கட்டு கீரையை கேட்டா 60 காசுங்க. ஏழைக்கென்றே பிறந்தது அந்த கத்தரிக்காயுங்க. அதை இப்ப போய் நாங்க கேட்டா 8 உதைக்குதுங்க. எங்குது வீடுங்க, எரியுது வயிறுங்க. ஏறும் விலைக்கு காரணம் யாருங்க? முருகா அட முருகா. ஏறுதம்மா ஏறுதம்மா, ரெக்க கட்டி ஓடுதம்மா. விலைகள் அக விலை, ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. இந்த விலைவாசி எல்லாம் ஏறுறதுக்கு யார் மாமா காரணம்? அதுல ஒரு பெரிய கதையே இருக்குமா. ஏறுபூட்டி சோறு போட்டான் கிராமத்து விவசாயி. அதை மூட்டை கட்டி பூட்டி வச்சான் நகரத்து வியாபாரி. கூட்டம் போட்டு கொடியும் பிடிச்சா வாட்டம் தீராது. ஒரு சாட்டை எடுத்து அடிச்சாலொழிய நிலமே மாறாது. நினைப்பது நானுங்க, இது செய்வது யாருங்க? பதவி கொடுக்கல ஒழிப்பெங்க. ஏறுதம்மா ஏறுதம்மா, ரெக்க கட்டி ஓடுதம்மா. விலைகள் அக விலைகள், ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே.
மைனர் மாணிக்கத்து கடைக்கு போயிருந்தோம். அப்பாவ பசங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு என்ன பின்னாடியில இருந்து கட்டி பிடிச்சிட்டான்னா நான் விட விடன்னு கத்துனேன். அவன் என் வாய பொத்திட்டு கதவை மூடின போனான். நான் அவனை பிடிச்சி தள்ளிட்டு ஓடி வந்துட்டேன்டா. ஏய் மாணிக்கம். அட முனியாண்டியா, வாப்பா வா. என்ன வேணும்? நான் பாங்க வரலடா, குடுக்க சின்ன குழந்தையா, கால காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதானே.
அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குப்பா. ஆனா நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணுமே. கவலைப்படாத, எங்க பெரியப்பா மகன் ஒருத்தன் ஹார்பர்ல வேலை செய்யறான். பையனை பாரு, புடிச்சிருந்தா அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்ன தைரியம் அந்த ஆளுக்கு? அந்த மனுஷனை என்ன செய்யறம் பாரு. உன் மனசுல என்ன நடத்திட்டு இருக்க? நீ உன் மனசுல என்ன நடத்திட்டு இருக்க? நீ எப்படி எல்லாம் குண்டு சொல்லலாம்? நீ எப்படி என்ன மண்டல் சொல்லலாம்? மாரியம்மன் கோயில் திருவிழாவில உரியடி போட்டிக்கு வருவீல்ல, அங்க வச்சு உன் மூக்க உடைக்கிறேன். திருவிழாவில் நடக்கிற எல்லா போட்டிகளையும் உன்னால தோக்கடிக்கல. என் பேரு முனியாண்டி இல்ல. சேதுபதி பூமியிலே சிவகங்கை நாட்டினிலே வில்லோடு பிறந்த வண்டி விளையாட வந்த வண்டி என்ன
பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. சும்மா நிப்பேன், வேலை வச்சுட்டு. நான் என்ன பண்ணுனேன், வீட்டுல மணி அரிசி இல்லையே. ஆத்துக்காரிய கேட்டா எப்படி பொங்கறதுன்னு அவ பொங்கறா. ஐயோ, இந்த முனியாண்டி வழக்கமா வர்றவன் இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவனும் வரப்போறது இல்ல. பசி தாங்க முடியலையே, சிறுகுடல பெருகுடல் செஞ்சுது. சுப்ரா கண்ணா, நல்ல நேரத்துல வந்தேன். நாலு காசு சம்பாதிக்கிறது வக்கு இல்லைன்னு உங்க அம்மா காரி எனக்காக கையில ரெடியா வச்சுட்டு காத்துட்டு இருக்க ஆத்துல. அவருக்கு பயந்துட்டு தான் வெறுங்கையோட ஆத்துக்கு போறது இல்லைன்னு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பசி காது அடைக்கிறது, கொஞ்சம் சுண்டல் கூட இப்படி போட்டுக்கிறேன், இது திறக்கட்டும். துட்டு கொடு, சுண்டல் கிடைக்கும். பாவி பெத்த அப்பனுக்கு சுண்டல் தர மாட்டேன். நீ ஒரு புள்ளியா? ஓசி சுண்டல், நீ ஒரு அப்பனா? சோப்பரோட பார்த்து பேசுற பேச்சடா இது. பெத்த வயிறு பத்தி எரியுதுரா. நீ பெத்த அம்மா இல்ல பெத்த? நீ மாத்திரை சாப்பிடலாமா? பசிச்சா ஒரு புள்ளி அம்மா சாப்பிட சொல்லி இருக்கான். நோக்கு ஒரு பிடி போதுமா, ஒரு படின்னா வேணும். ஐயோ ஐயோ, எவ்வளவு அரைச்சிருக்கு. துப்பாக்கி எடுக்க போறேன், எடுக்க போறேன். என்ன பெத்ததுக்கும் பிறந்ததுக்கும் தகராறா? தேங்காய் முடியா அழிஞ்சு போவடா. எங்க அப்பம் பிரசாதம்டா, மறந்துட்டியா? சீமாச்சு, ஒரு காலத்துல உன் குடுமியே என் கையில இருந்தது, இப்ப என் தலையெழுத்து தேங்காய் குடுமி தான் கையில இருக்கு. ஏன் மத்தவாளை பத்தி பொறாமப்படுறேன்? நீக்கு எல்லாம் அம்பா கொடுத்தது. ஆட்டாரா, நேத்து வரைக்கும் என்னண்டா அசிஸ்டண்டா இருந்தவன் அம்மன் கோயில சேர்ந்ததுக்கு அப்புறம் கை ஓங்கி எடுத்து. என்னமா உன் நல்ல காலம், ஊர்ல இருக்கிற அத்தனை தேங்காயும் அந்த கோயில தான் விடப்படுறது. மொத்தம் சுருக்கி விடுறேன். உடஞ்ச தேங்காயில வியாபாரம் பண்ணு வேண்டாங்கல, அப்புறம் பண்ணாதுற. அத்தனை தேங்காயும் மிலிட்டரி ஹோட்டலுக்கு சப்ளை பண்றியா? அவசாரம் அவசாரம், இந்த மாதிரி அவாண்டமான பேசாதீங்க. ஏண்டா சீமாச்சு, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் வசூல் பண்றியாமே? பொண்ணு கல்யாணமா? எவ்வளவுடா வரதட்சணை? ஓய், பொண்ணு கல்யாணத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன கணக்கு மந்தம்? தெரியாதா? இது இல்லன்னா அது இல்ல, அது இல்லன்னா இது இல்ல. வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கணும்னா கோயில ஏதாவது விசேஷம் பண்ணாதர முடியும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தரேன், புரட்டுவியா? இதெல்லாம் உனக்கு புதுசா? என்ன கணக்கு சொல்றீ? நடந்ததே சொல்றேன். போன மாசம் கோயில் ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு. அப்பவே சந்தேகப்பட்ட, இது ஏன்டா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க? உன் பையன் தோல்ல பூனூலியர் எடுத்து. ஓய், என்ன கணக்கு சொல்றீ? விக்ரமமூர்த்தி வச்சுட்டு விளையாடுறடா பாவண்டா, பகவான் தரையில கை வைக்காதரா. ஓய், சேஷாத்ரி ஆத்துல விசேஷம் டைம் ஆயிட்டது. இதப்படா தங்க தேரா? ஓய்த்து வந்து உம்ம தலையிலேயே தேர ஓட்டம் காணும். முருகா, உன்னை வேண்டிட்டு வீண் போகல, சும்மா சொல்லக்கூடாது. கொடுக்க வேண்டியது இன்டைரக்டா இப்படி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன். அம்பாளை யாரா ஏமாத்துற? கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னடி இது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி. கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரர் பெண் பார்க்க வரப்போறாங்க, இனிமையாவது பொறுப்போட நடந்துக்க. இந்த பாரு, இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுற பழக்கம் எல்லாம் இனிமே வச்சுக்க கூடாது, தெரியுதா? காலடி, ஏன் நீ விளையாட வரல? ஏண்டா, உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? கத்திரிக்காய்க்கு கையங்கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு உன் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. எங்க வந்தீங்க? காலடி விளையாட கூப்பிட வந்தா? இனிமே எவனாவது அவளை கூப்பிட வந்தீங்க, கண்ணு தொண்டி காக்காய்க்கு போட்டேன். இந்தாங்கடா பந்து, கோலி, காத்தாடி எல்லாத்தையும் நீங்களே வச்சுங்கடா. ஏன் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற? நான் இனிமே விளையாட வர மாட்டேன்டா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாண்டா, நீங்களாம் என் கல்யாணத்துக்கு நிச்சயம் வந்துருங்கடா. ஆமா, பெரிய மனுஷனுங்க இவங்க எல்லாம் இல்லாட்டி உன் கல்யாணம் நடக்காத பேரு போங்க. மாம்பழம், இந்த தெருப்பக்கம் வருவேல்ல, அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். யாரையாவது ரோட்ல விழுந்து கிடக்குறது? யாரையாவது
உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இருட்டவே கூடாத. யாரோ நடத்திக்கிறது நேர்த்த மாட்டியே. இப்ப கார் கட்டி வந்தா வச்சா செத்து தொலைஞ்சிருக்கியடா. ஐ சரி ஐ சரி, உன்ன மாதிரி ஜென்மமெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், போய் சேர்ந்தாலும் ஒண்ணுதான். பாவம். என்ன பா முனியாண்டி, என்ன கேட்டியா? யாருப்பா வண்டியில? அந்த கட்டாவிய ஏன் கேக்குறீங்க? மைனர் மாணிக்கம் பையன் குடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடந்தான். பாவம் பண்றதுங்க. கொண்டுகிட்டு போய் அவன் கடையில போட்டுட்டு போறாம்னு தூக்கி போட்டுட்டு போறேன். மாணிக்கம், நல்ல போதையில இருக்கிறான். என்ன காரியம் செய்துட்டா? என்ன ஏட்டைய, அன்னைக்கு சொன்ன மாதிரியே இவனை கொன்னுட்டியடா. தங்கச்சிய பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு நான் அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இவன் இவன் குடி போதையில கீழே விழுந்து கிடந்தான். நான் இறக்கப்பட்டு அவனை கொண்டுட்டு வந்து வண்டியில போட்டேன். அவ்வளவு தானே தெரியும். ஐயா நான் சத்தியமா சொல்றேங்க, முருகன் மேல ஆணையா சொல்றேன். ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா, நான் இந்த கொலையை செய்வேன். வாசிக்கலைங்க, இதை கொண்டு தெரியாதுங்க, இதை கொண்டுமே தெரியாது. இப்ப பேசாம ஸ்டேஷனுக்கு வர போறே இல்லையா? ஐயா அநியாயமா பழியை என் மேல போட்டுறாருங்க. ஐயா அநியாயமா பழியை என் மேல போட்டுறாருங்க. என்னங்க முனியாண்டி இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு என்னால நம்பவே முடியல. அவன் நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை குற்றவாளி ஆக்குது. இப்ப கேஸ் போற போக்க பார்த்தா நிச்சயம் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் போல் இருக்கு. என்னாலயா? நீ தான் முனியாண்டி மாமா புடிச்சு கொடுத்தா. நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் கைவிடவே மாட்டார், கண்டிப்பா அவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வார். அப்படின்னா முனியாண்டி மாமா நல்லவர் தானே? கடவுள் நினைச்சா எங்கே வர முடியுமா? முனியாண்டி நிரபராதியா இருந்தா கடவுள் ஓ ரூபத்திலயோ இல்ல சுமதி ரூபத்திலயோ வந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு. நிச்சயமா வருவாரம்மா. ஆண்டவன் மனுஷ ரூபத்துல வந்து எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்காரு. ராணி இங்க பாத்தியாமா? என்னப்பா? மைனர் மாணிக்கம் கொலை வழக்குல நம்ம ரிக்ஷாக்கார முனியாண்டிய 3 வருஷம் தண்டிச்சுட்டாங்களாமா? ஐயோ பாவம்.
இந்த பாரத்தை வேற என் தலையில சுட்டியே. ஒண்ணு இல்லையே, இந்த வீட்டுல முனியாண்டின்னு. அதையாம்பா கேக்குற, அந்த படுப்பாய் பையன் ஒரு கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் தங்கச்சிக்கு வேற ஆதரவே இல்ல, வாடகை கொடுக்க முடியல, வீட்டை காலி பண்ணிட்டான். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அது யாருக்கு பார்த்து தெரியும்? கடவுளே, அப்பா வசிக்கலன்னா வயிறு கட்டு போச்சுன்னு அர்த்தம். நீ ஒண்ணு கவலைப்படா, குண்டா நிறைய சுண்டல் எடுத்துட்டு வாங்கா, தேங்காய் பட்டாணி சுண்டல் வித்து நிறைய காசு கொண்டுருவான். நாடா கடைக்கு போய் அரிச்சு வாங்கி வயிறு நிறைய போடுறேன், பொஞ்சு போடுறேன். என்ன உமக்கு வெக்கமா இல்ல? அப்பா சம்பாதிச்சு குழந்தைகள் சாப்பிடுவா, இது உலக ரீதி. குழந்தைகள் சம்பாதிச்சு இப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறே, உமக்கு வெக்கமா இல்ல? இறங்குடி. ஏண்டி இதே கையால நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன்? ஏதோ கொஞ்ச நாளா சுப்பர் போயிச்சுட்டு இருக்கான், நீ வேணா பாரு. கொஞ்ச நாள்ல கந்தன் கரண காட்ட தாண்டி காட்டிட்டாண்டி. சுப்புடு என் சத்புத்ரா, நான் பெத்த பையன்கிட்ட யாருக்கிட்ட வரப்படாது, கொண்டுடுவே கொண்டு. வாடா வாடா வாடா, இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படிடா? இன்னைக்கு திருத்தருவா சுத்தினா காது எல்லாம் வலிக்கிறது. பவண்டி புள்ள வீட்டுக்கு மாடா உடைச்சு ஓடா செஞ்சுட்டா பாத்தியா? அடே சுத்து கண்ணா, பசி தாங்காம குழந்தைக்கு பிராணம் போயிடும் போல இருக்கு. இன்னைக்கு வருமானம் எப்படிடா? என்னடா வருமானம் என்னன்னு கேட்ட வாயத்துல ஏப்பம் விடுறிய? நோக்கும் பசிக்கிறதா? பசி ஏப்பமா? இல்லப்பா, சுண்டல் ஏப்பம். சுண்டல் ஏப்பமா? இந்த யார் முகத்துல முழிச்சேனோ? உங்க அப்பா முகத்துல தானேடா முழிச்சே? அதுதான் இன்னைக்கு ஒருத்தர் கூட சுண்டலே வாங்கல. திரு திருவா சுத்தினேனா பசி வந்துடுத்து. அடே சுப்புடும், சுண்டல் என்னடா பண்ணுனேன் நான்?
இருந்துப்பா. என்ன அடிக்க நீயா? உன் தோப்புடாரா? உன்னை பெத்த வேண்டா? பெத்த பார்த்து போதுமா? பிள்ளைகளை கஞ்சி விட்டோம்னா நான் சம்பாரிச்சு ஒழுங்கு விட்டேன். நீயே ஒரு தொண்டை சோறு இல்ல என்ன நீ எப்படி அடிக்கலாம்? பச்சாடி பச்சாடி பையன் பேசுற பேச்சாயிடு. கேட்டானே ஒரு கேள்வி. அவனா கேட்டானா இல்ல நீ சொல்லி கொடுத்தியா? என்னன்னா இது? என்னடி இது? அவன் கேக்குறான் தண்டா தண்டா தண்டமாணி தெய்வமே தண்டமாணி. அந்த நோஞ்சாங்கிட்ட சொல்லி வை. கத்திரிக்காய் கரக்கோடம்மா. ஏம்மா யாரும்மா செஞ்சது? காவேரி அக்கா. காவேரியா? அவன் எங்க முனியாண்டி மாமாவோட தங்கச்சி. பாவம், அந்த முனியாண்டி மாமா எங்கயோ போயிட்டாரு. காவேரி அக்கா எங்க வீட்டுலதான் சமையல் வேலை பார்த்துது. என்ன முருகா, ஓ பேரே நீ சொல்லிக்கிற? அடே ஆமா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏம்மா கற்பகம், இந்த குழம்பு வச்சுதான் சொன்னியே காவேரி அக்கா. அவங்கள நான் பார்க்க முடியுமாம்மா? அதுக்கு என்ன, நான் கூட்டிட்டு வரேன். இந்த விஷயம் போச்சு, ஊருக்கு எல்லாம் சொல்லிடுவாரு. அப்புறம் நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு மேலோகத்துக்கு போயிடுவேன். இந்த வாட்சி கிச்சோயர் எதுக்காக வந்திருக்காரு பாக்குறீரா? ஏங்கட நான் எவ்வளவு பண்ணிருக்கோம் உமக்கு? பதிலுக்கு நீர் என்னங்கடம் பண்ணிரு? பார விஷயமா பண்ணுன, என் குழந்தைக்கு பாலே எல்லாம் வயிற்று அடிச்சு சேர விஷயமா பண்ண. ஒரு காலத்துல இவன் இருக்கானு நான் தான் சொன்னேன், இப்ப இல்லை. நிலைமையில 10,000 ரூபாய் எப்படி மாமா கொடுக்க முடியும்?
என்ன இல்லாத வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? அப்படின்னா நீ உங்க அப்புறமா சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தால் அங்கோ அற்பப்பணப்பே அற்பப்பணப்பே. என்னையா பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நானாங்கன பாடுறேன். எல்லாம் என் அப்பன் சிவசக்தி படி வேறவர், அவன் தான் பாட வைக்கிறான். எப்படியா தங்கம் கிடைச்சது? கேள்விப்பட்டிருக்கேன், குடுக்கிற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு. எனக்கு தரையை பொத்துக்கிட்டு கொடுத்துருக்கான். தடிக்கு விழுந்தேன், என் தண்டவாணி தெய்வம் தங்கத்தை கொடுத்தான். தர்றேன், தள்ளி பிடிச்சி பாரு. கண்ணை பூச போறது நாணயத்துல ஜோதி கிளம்புறத என்னங்கண்ண அப்படி பாக்குற? சந்தேகப்படுறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் என்ன ஓசி பாக்குற? அந்த பகவானே டெஸ்ட் பண்றானா? அபச்சாரம் அபச்சாரம். அந்த பகவானே தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் உரைச்சி பார்க்காம பணம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப உரைச்சிடலையே, தங்கம் குறைஞ்சிடும். கொஞ்சம் இருங்க. ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி ஆண்டி வருவாண்டி. இப்பட்டண்ணா என்ன கஷ்டம் வந்தாலும் நீரெல்லாம் உடுப்போட இந்த கடைக்கு வரலாமோ? பண்டத்தை வைக்கிறதுக்கு பையன் அனுப்புறது. சார், இந்த பித்தளை காசு கொடுத்து தங்கம்னு சொல்லி ஏமாத்த மாட்டாங்க இந்த பூசாரி. ஐயோ அண்ணா, பித்தளை காசா? பின்ன என்ன, இது தங்க காசா? 300-350 ரூபாய் போயிட்டு இருக்கேன் சவரன். என்ன பிடிக்கலன்னா ஒரு 100-150 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இதுக்கு போய் போன் பண்ணி போலீஸை கூப்பிடணுமா? ஓடக்கூட முடியாது, என்னால கிரிப் இருக்கு. டப்பர் பிடிப்பாடு போறே, கைய விட்டா போலாம். காவேரி, முருகன் வருதுன்னு உள்ளப்போ ஜாகிரதையா நடந்துக்கோ. அக்கா, முனியாண்டி மாமா எங்க இருக்காருன்னு முருகனை கேளு, அவர் சொல்லுவாரு. அடையாளம் தெரியல, ஆயுதலக்கடி கும்மா. சின்ன எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு என்ன இந்த தண்டனை? அம்மா, யாரையோ குறி வச்சு எரிஞ்ச கல்லு என் மேல பட்டுருச்சுமா. ஆனா குறி வச்சவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாதுமா. எத்தனை நாளைக்கு நீ தலைமறைவாவே இருக்கும்? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழி தேடணும். அது வரைக்கும் உங்க அண்ணன் இந்த கோலத்துல தம்மா இருந்தாகணும். அது போகட்டும். அம்மாடி, இப்ப நீ இருக்கிறியே அது உனக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். நீ அங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது. அது சரி, நீ எப்படி நான் சாப்பிடுற, எங்க தூங்குற? தங்கச்சி, கடவுள் ரூபத்துல இருக்கிற அந்த குழந்தைங்க குடுக்கறத சாப்பிடுறேன். இந்த கடவுள் சன்னிதானத்துல தூங்குறேன். அம்மா, என்ன பத்தி கவலைப்படாதே, நீ போயிட்டு அம்மா போயிட்டு. தங்கச்சி, அம்மா இங்க நான் இருக்கிறதாக யாருக்கிட்டையும் சொல்லிடணும்மா? மங்க மட்டும் மட்டும் வேணும் தான் சொல்லு. போயிட்டு அம்மா போயிட்டு வா, போயிட்டு அம்மா. Mm-hmm.
வாங்க. வாங்கிட்டாம போயிடுச்சு, கை கட்டிட்டு வாங்கிட்டாம போயிடுச்சு. ஒப்படைக்கிற இருக்கேன். இது யார் குழந்தைன்னு மத்தவங்க கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்? எந்த கேள்விக்குமே இடம் வேண்டாம். இது இங்கே இருக்கட்டும், என் கூடவே இருக்கட்டும். உனக்காக பலார செஞ்சு கொண்டாந்தேன். யாரானே நடக்க முடியாத உன் குழந்தைய நினைச்சு இனிமே நீ தைரியமா இருக்கணும். சுமதி. என்னப்பா? ஏம்மா, உனக்கு வீக்லி டெஸ்ட் ஆச்சே, நீ படிக்கல? படிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு பசிச்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து சாப்பாடு போடுறேன். சரிம்மா, சரி, நீ போய் படி. நீர் செய்த மோசடி மறைக்க முடியாது. வெட்கம் இல்லாத முண்டம் நான் தான். கற்பூரம் ஏத்துற இந்த கையால பித்தளை காசை தங்கம்னு சொல்லி ஏமாத்தினீராமே.
யாதி தீரும்னு சொல்லி வேப்பர் அடிச்சு வாகனம் வாங்கறானா, சாமி வேற சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஏமாத்தி துட்டு அடிச்சறா. நீ எல்லாம் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு குடி, நீ அதுக்கு ஒரு ஆட்டம். எங்களும் மத்தவாளை பார்த்து இப்படி கரிச்சு கொட்டுறேன். ஏனா நான் கேள்விப்பட்டது வாஸ்தவமா? என்னடா செய்யல, உனக்கு கேவலம் சி கிளாஸ் ஆமே. ஏண்டா ஜெயில சி கிளாஸ் கொடுக்காம பின்ன தேர்ட் கிளாஸ் ஆனா கொடுப்பா? வெட்கவும் வெட்கும். மத்தவங்க பிரச்சனையும் என்கிட்ட கொண்டாந்து விட்டு என்ன சோதிக்கிறேன். யார் அது? நம்ம விவகாரம் ரொம்ப பெருசு, முதல்ல சின்ன வியாபாரத்தை முடிச்சு அனுப்பு. அப்படியா? காரங்க ஏமா, இந்த சின்ன மூக்குத்திக்கு எந்த குருட்டு பையில 30 ரூபாய் கொடுக்க மாட்டான். 10 ரூபாய் கொடுப்பேன், சம்மதமா? ஐயா, 10 ரூபாயை வச்சு என்னையா செய்ய முடியும்? ஒரு 20 ரூபாயாவது கொடுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது. 10 ரூபாய் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லாட்டி எடுத்துட்டு போ. சரியா, அதையாவது கொடுங்க ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. பெரிய விவகாரம் சொன்னீங்களே, தங்கமா வைரமா? ரெண்டு இல்ல, வைடூரியம். வைடூரியமா? ரொம்ப அதிக விலையாச்சே, உன்னால பணம் கொடுக்க முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். முதல்ல பொருளை காட்டுங்க, பிடிச்சிருந்தா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன். அதிகமா ஒண்ணு வேண்டாம்,
இத வச்சிட்டு ஒரு 10,000 கொடு. என்னையா அது பகல்குள்ளையா இருக்கு? இரும்பு கத்தியை காட்டி 10,000 ரூபாய் கேக்குறேன். தங்க மூக்குத்திக்கு 10 ரூபாய் கொடுத்து ஏமாத்தும் போது இந்த இரும்பு கத்திக்கு 10,000 கொடுத்தா என்ன? உங்க அப்பா ஓட சொத்தை குறைஞ்சு போயிடும். என்ன மிரட்டு? யார் தெரியுமா? ஏழைகளோட வறுமையை பயன்படுத்தி அவங்க கட்டிக்கிற புடவையில இருந்து கழுத்துல போட்டிருக்கிற தாலி வரைக்கும் ஏமாத்தி படைக்கிற பேராசக்காரன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு உன்னை என்ன செய்யற பாரு. இந்த கத்தி உன் பெட்டியில தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது உன் நெஞ்சில தான் இருக்கணும்னு நீ நினைச்சா தாராளமா போன் பண்ணு. ஒரு நோட்டு குறைஞ்சது உன் எலும்புல ஒண்ணு குறைஞ்சு போயிடும். என்ன கண்ணு அவசரப்படுறியே? போன் பண்றியா? என் தலை மறைற வரைக்கும் போதுகள்னு பண்ணுனே சத்தம் கிட்ட போட்ட பணத்தை வாங்கிட்டு கத்தி கொடுத்த போறியா? இந்த அவங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் முருகா. நான் வர்றேம்மா. இல்ல முருகா, நீ வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. உள்ள வா, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு வர்றேன். நான் வர்றேம்மா. அப்பா, இந்தா சத்தியமா அவர் வந்தார்மா. அப்பா, இந்த பணத்தை அக்காட்ட கொடுத்து உடனே மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னாரு. என்னம்மா சொல்ற? எப்ப வந்தாரு, எங்க வந்தாரு முருகன்? ஜன்னல் வழியா வந்தார்ப்பா. ஜன்னல் வழியாவா? முருகன் நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. என்னது? ஓ, நீயா? அன்னைக்கு என்னடா என் மேல பந்த விட்டு இருந்த, இன்னைக்கு அழுக்கு தண்ணி ஊத்த? ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டயே மோதிட்டு வர? தெரியாம பண்ணிட்டேயா, மன்னிச்சுங்க ஐயா. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கெஞ்சிருது. அப்புறம் சுருட்ட முடி சுப்பையா, தொங்கு மிசை ரங்கையா, ஏமாந்து போனையா, ஜோன் கத்திட்டு வர்ற? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு மங்கம்மாக்காவ ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பாட்டி ஆசிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், சமைச்சு வையின்னு சொன்னாங்க. ஓ, ஆமா. நீங்க யாரு? உங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு. என் தங்கச்சி மங்கம்மா அடிக்கடி சொல்லும், நீ மட்டும் சரின்னு சொல்லனே, உனக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீதான் அது? விடுங்க, என்ன விடுங்க, கைய விடுங்க. கவிரி, நீ எப்படி வந்த? இப்பதான் வந்த, நீ வந்துகிட்டே இருக்க. என்னது முகத்தெல்லாம் கீரை கட்டெல்லாம் நினைச்சிருக்க? வந்துக்கா, இந்த சமையல் சமையல் பண்ணனா, அதுல இந்த தண்ணி இல்ல காய்கறி போட்டு ஊசட்டை ஏன் நினைஞ்சிருக்குன்னு கேட்டா இவையே இப்படி உளறிட்டு போற? அதான் என் சட்டை எப்படி சமையல் தண்ணி, அது வந்து இந்த சமையல், இந்த காய்கறி, இந்த கீரை. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். ஓஹோ, ஹலோ ராஜு. ஹலோ பசுமதி, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. என்னப்பா நீயும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துகிட்டு இருக்க, கார் என்னாச்சு? கார் ஷெட்ல நிக்குது, நான் பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பெட்ரோல் விக்கிற விலையில கார் எடுக்கிற மாதிரியா இருக்கு. ஏதாவது ரொம்ப அவசரமா இருந்தா தான் எடுக்கிறது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரவி. ஏன்ப்பா நேத்து காலேஜுக்கு வரல? பரீட்சை நேரத்துல இப்படி மட்டம் போடலாமா? சாரி சார், நேத்து என் ஃப்ரெண்ட் மேரேஜ், அதுக்காக போயிருந்தேன். ஈவினிங் ரிசெப்ஷன் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ரொம்ப பண்ணாங்க, ரொம்ப பிரமாதம் சார். காலேஜ் தானே போறீங்க, மோட்டர் சைக்கிள் போலாம். வேண்டாம்ப்பா, நீ போ. ஓகே சார். பசுபதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டிய. என்ன ராஜு? உன்னுடைய கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் உன் மனைவி இப்படி பொது இடங்கள்ல பாடுறது நல்லவா இருக்கு? கிட்டு கூப்பிட்டு ஒருத்தன் வருவானா?
முருகன் பேரை சொன்னேன், அசந்து விட்டான். தானே, அப்படின்னா என்னையோட என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லையா அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிய அவன்ட்ட? அடே பக்தி ஸ்ரத்தியா, முருகனுக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். முருகன் புஷ்பத்து அருள்வன், அதை நீ குறிஞ்சி எடுத்து கல்லா மேல வச்சுக்கோ, அப்புறம் பணமா கொட்டுன்னு இருக்கேன், கவனமா கேட்டுக்கோ. அவன் வந்த உடனே முருகா போட்டியும் விக்கிரகத்துக்கு பின்னால நடிஞ்சாயிரு, சண்முகா போட்டியும் புஷ்பத்தை கையில வச்சுட்டு தயாராயிரு, சரவணா போட்டியும் புஷ்பத்தை அவன் முன்னால போட்டுடு. அவன் குறிஞ்சி புஷ்பத்தை எடுக்கும் போது நண்டுபுடி போட்டு ஒரே அமுக்கு அமைக்கிடு. அத்தம் ஒருவேளை அவன் வரலன்னா நண்டுபுடி நேக்கு போறேன் இல்லையா? பிடி உண்டு. போற்றி முனியாண்டி போராட்டி. என்னையா முருகனை போய் முனியாண்டிங்கிற? என் அப்பன் முருகனுக்கு பல நாமங்கள் உண்டு. பழனியில் பழனியாண்டி, மருதமலையில் மருதமலையாண்டி, சூனியில் சுப்பிரமணிய தாண்டி. அது சரி, முனியாண்டி எந்த ஊர்ல? அதாங்க பூயாயா வெள்ள பூதானே பூ. இப்ப விழும் உடலைன்னா முதுகில் விழும். எனக்கு தெரியாதா முருகா? ஏண்டா போய் என்ன இப்படி சோதிக்கிற? சரவணா போற்றி சரிகப்பா தனமா சரவணா போற்றி. பூஜாரி, என்ன யாரையும் நினைக்க? மரியாதையா நான் பூஜைக்கு கொடுத்த பணத்தை திரும்பி கொடு. அபச்சாரம் அபச்சாரம், அர்ச்சனைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கலாமோ? முருகன் சும்மா இருப்பாரோ? உன் முடியெல்லாம் கொட்டும். நான் கொடுத்த 10 ரூபாய் திருப்பி கொடுக்க போறியா? இல்ல உன் குடல புடிங்கி மாய போறலாம். அண்ணா, என் குடல் ரொம்ப சின்னதுண்ணா, உன் கழுத்துக்கு பத்தாது. ஒரு வாரம் கை கொடுக்க, பணத்தை பிரட்டி கொடுத்துருவேன். அண்ணா முடியாது திருப்தியா? ஏண்டா இந்த பூசாரி வேண்டாலே அடிபட்டு சாகிட்டு தனியா காத்துட்டு இருந்தியா? அதுக்கு இல்ல சாமி. இவன் ஏண்டா போடல? கொலகாரன் இவ இல்ல சாமி. நீ சாயங்காலம் வெளியே போயிட்டு ராத்திரி திரும்பி வர. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்குங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருந்தா நீ இப்படி போவியா? வீட்டை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரி இருக்கா, குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன குறை? வேலைக்காரிக்கு எங்க மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே, இதுதான் இந்த வீட்டுல பெரிய குறை. அப்படின்னா 24 மணி நேரமும் இந்த ஜெயிலுக்குள்ளவே அடங்கி கிடக்கணும்னு சொல்றீங்களா? குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க, நீ என்னமா கோயிலையே ஜெயிலுன்னு சொல்ற? சுத்தி வளர்த்து பேசாதீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி நீ ஊர் சுத்துறது எனக்கு பிடிக்கல. நாலு பேர் உன்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கானவங்க என் பாட்டை கேட்டு ரசிக்கிறாங்க. நீங்க சொல்ற 4 பேரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவமானமா இருக்கு. இனிமே நீ எங்கேயும் போய் பாடக்கூடாது. என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? அதிகாரம் இல்லாத கணவனா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன். இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். அது உங்க இஷ்டம். ப்ரோக்ராமுக்கு நேரமாச்சு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க டைம் இல்லை. சமாதானமா இருக்கணும் தாமா நான் ஆசைப்படுறேன். நான் உங்க அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. உங்க அம்மா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆமா முருகா, உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. ஏமா? எங்க அம்மா ஹோட்டல்ல போய் பாடுறாங்க, அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க அப்பா போக வேண்டாம் சொல்றாரு, அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் முருகா சண்டை. எங்க அப்பா அம்மா சண்டை, நீதான் முருகா தீர்த்து வைக்கணும். என்னால எப்படிமா முடியும்? அப்படின்னா நீ கடவுள் சொன்னது பொய்யா? உன்னால இது முடியலன்னா வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ கவலை பிராண போயிட்டு நான் ஆக வேண்டியதை பாத்துக்கிறேன். ராணி ஜிவாமா, மங்க மாத்தாவ பாத்தீங்களா? முருகா உன்ன உடனடியா கோயிலுக்கு வரச்சோதான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறியம்மா. சரி முருகா, இப்பவே போய் சொல்லிடுறேன். போமா.
கொடுத்து அருமையா பாடி சிறப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. தட்ஸ் ஆல் ரைட். அதோட இன்னொரு வேண்டுகோள் என்னது? இந்த நல்ல நாள்ல உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்ணலாம்னு நான் ஆசைப்படுறேன். பரவாயில்லைங்க, நான் டாக்ஸிலேயே போயிடுறேன். ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும். ஓகே, தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நீங்க ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருக்கணும், அத நான் விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடி பிகு பண்ற? இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். போயிட்டு அந்த அம்மாளுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்ட, எனக்கு நீயே வழி சொல்ல போற. இதான் வீட்டுக்கு வழி, போ. அது எனக்கு தெரியும். சும்மா இருந்தவளை சோடியா நடிக்க சொல்லிட்டு சிலுசிலுப்பு உண்டாக்கிட்ட. சிலுசிலுப்பா? ஆமையா, இந்த கொழாவ சட்டியும் போட்டதுல இருந்தே ஒரே சிலுசிலுப்பா இருக்கு. இந்த மங்கம்மா நல்லா கவனம் வச்சுக்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் மன சட்டைய கட்டியா. எனக்கு புத்தி வந்துருச்சுங்க, என்ன நம்புங்க.
தான் உன் மனசு மாத்திருக்கான். மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்ச புண்ணியமூர்த்தியே இவர்தான். வயசவரை இருந்த எனக்கு இந்த முருகன் தான் நல்ல வழி காட்டினாருங்க. அவளுக்கு தெரியும், எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுவான். வருங்க, இனிமே தெய்வத்தை தேடி சன்னிதானத்துக்கு நீங்க வாங்க. உங்களை தேடி அவன் உங்க பிளாட்டுக்கெல்லாம் வரமாட்டான். அந்த அண்ணா இருக்காரு. அம்மா, உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லலையே? இல்ல முருகன். என்னது, கடவுள்கிட்ட போய் மனுஷாலிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? கோயிலுக்கு ஜனங்கள் ஜே ஜே ஜேனு வரட்டும், நானும் நல்லா இருப்பேன். உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான். உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வருது. எனக்கும் அப்படித்தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அப்படித்தான். உன்னை பிரிஞ்சு இனிமே நான் இருக்கவே முடியாது. எனக்கும் அப்படித்தான். நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கும் அப்படித்தான், நீ சொல்லவே இல்லையே. எனக்கும் அப்படித்தான். கர்ப்பூச்சி கர்ப்பூச்சுன்னா எனக்கு ஒரே பயம். எனக்கும் தான். எத்தனை நாளா இந்த திருட்டு தானே நடக்குது? நான் பார்க்குக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், இவருதான். இல்ல மங்கம்மா, நான் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன், இல்ல இவதான். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? நீ தான் போய் சொல்ற. இப்ப ரெண்டு பேரும் வண்டியில உட்கார போறீங்களா இல்லையா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கேக்குற விதமா கேக்குறேன். எடுனா வண்டிய. அப்பா மங்கம்மா, என்னது? ரெண்டு பேரும் இடத்தை விட்டு நவுந்தீங்க. மரியாதை விட்டு போயிடு. முன்னதையா எங்க இருக்க? மங்கம்மா எங்க வந்த? யோ, உன் தங்கச்சி ஒண்ணும் தெரியாத சின்ன பப்பானியே, அவ என்ன காரியம் செஞ்சிட்டா தெரியுமா? என்ன மங்கம்மா? ஒரு ஆம்பளைய பார்த்து சிரிச்சிட்டாயா? எது? என்ன சொல்ற? ஆமாயா, அந்த ஆம்பளைய அவ சிரிப்புல மயங்கி தேங்குடிச்ச நெறி மாதிரி அவ பின்னாடியே சுத்துது. அண்ணில இருந்த சும்மா விடுவேனா? வேற யாரும் இல்ல, என் பெரியம்மா பையன்தான். ஆமாயா, கைய கடும ரெண்டு பேரும் பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். நீ வந்து மாப்பிள்ளைய பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். இந்த நிலைமையில நான் எப்படி உங்க அண்ணன் நேர்ல வந்து பார்க்க முடியும்? மறைஞ்சு நின்னு பாக்குறது பாயா. உன் தங்கச்சி பட ஆளியா, உனக்கு பயந்துகிட்டு என் அண்ணன் எழுத்துக்கிட்டு ஓடிட்டா? அந்த தைரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா? அந்த பேச்ச விடு. மாப்பிள்ள எப்படி இருக்கிறான், என்ன வேலை பாக்குறான், என்ன சம்பாதிக்கிறான், கடைசி வரைக்கும் என் தங்கச்சியே கண்காணிக்காம காப்பாத்துவாரா? அதை சொல்லுவியா? எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரி காவேரிக்கு ஏத்த மாப்பிள்ள, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. உன் தங்கச்சி கிழிச்ச கொட்டை தாண்டவே மாட்டாரு. இதை விட வேற என்னையா வேணும்? ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். என் மங்கம்மா, கல்யாண செலவுக்கு பண வேணும் இல்ல? இப்ப நான் இருக்கிற நிலைமையில பணத்துக்கு எங்க போவேன்? பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அது அப்படியே வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். மங்கம்மா மங்கம்மா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மங்கம்மா, உதவியை வேணும்னாலும் மறந்துடு, என்ன மட்டும் மறந்துடாதையா. ஜாக்கிரதை, நான் வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. அப்பா வேண்டாம்ப்பா, பிடிச்சாருங்கப்பா. சுமதி நீ பேசாம இரு. பிடிச்சா உன் உடம்பு கெடுதின் டாக்டர் சொல்லிருக்காருல்ல? அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, அவருக்கு ஏன் என்ன தெரியும். நீ விடு அப்பா. வேண்டாம்.
பாட்டில உடைச்சிட்டியே, பாட்டில உடைச்சிட்டியே. அம்மா, ஒன்னு தெரியாம அடிச்சிட்டம்மா, என்ன மன்னிச்சிடுமா? ஒன்னு தெரியாம அடிச்சிட்டமா, நான் என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சிடுமா? ஒன்னு தெரியாம அடிச்சிட்டமா. அம்மா இருந்தா நீங்க குடிப்பீங்களா? அவ இல்லைங்கிற துன்பத்தினாலதான் அம்மா நான் குடிக்கிறேன். சுமதி, சுமதி, ஒரு உதவி செய்வியம்மா. சொல்லுங்கப்பா. பக்கத்து தெருவுல மளிகைக்கடை பக்கத்துல சங்கர் வயசு இருக்குதுல்ல, ஒரு சீட்டு தர, ஒரே ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துருமா? வேண்டாம்ப்பா. உங்க அப்பா உன உயிரோட பாக்கணுமா வேணாமா? பாக்கணும் இல்ல, அப்ப போ வாங்கிட்டு வந்துருமா. கண்ணு ஐயா, ஐயா, குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை எவிட? குடிக்கிறது உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. அப்படித்தானுங்களே? ஐயா, குடிக்கிறதே தப்பு, அதுலயும் குழந்தைகிட்ட போய் இத வாங்கிக்கிட்டு வர சொன்னீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்நேரம் உங்க குழந்தை கார்ல அடிபட்டு செத்து போயிருக்கேன். நான் ஒரு மனுஷனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல இந்த குழந்தைக்கு விபத்து ஏற்படுவ. நல்ல காலம், ஆண்டவனா பார்த்து என்ன அங்க அனுப்பி வச்சான். ஒண்ணு லேசான கடன்தான், உங்களை பார்த்தா நல்லவராதே தெரியுது. குடிய கெடுக்கிற இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு எதுக்கு? ஐயா, என் வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, அதனாலதான் நான் இருட்டுல நிக்கிறேன். அணைஞ்சு போன அந்த விளக்க மறந்துட்டு எரிய வேண்டிய இந்த தீபத்தை ஏத்தி வைங்க. அந்த அன்பு வெளிச்சத்துல உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு தானா விலகிடும். ஐயா, நீங்க யாரு? எல்லாருக்கும் வேண்டியவன், இப்ப எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறவன், நான் ஒரு துறவி. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியுங்க. குழைய ஜாக்கிரதா. அப்பா. என்னம்மா? வேண்டாம்மா, வேண்டாம்மா, இனிமே நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். உங்க அம்மா மேல அவனே குடிக்க மாட்டேன். ஐயா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து பொண்ணியும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணணும். காவேரி கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? கண்டிப்பா வருவேன். ஏன்னா அது என் கடமையாச்சு. என்னடா, எப்ப கல்யாணம் முடிய போது? ஏன், எத்தனை மணிக்கு எங்களுக்கு சோறு போட போற? குட்டி குருதுலயே இருடா. பயந்துட்டேன் நான் வந்திருக்கேன். அவன் இங்கதான், இப்படி சத்தம் போட்டீங்க அவன் ஓடி போயிடுவான். சத்தம் போட மாட்டீங்களே? நமஸ்காரம் பண்ண.
பாய் மாப்பிள்ள வர போறாரு, நல்லா பாத்துக்கங்க. கொட்டு வைக்காம போறியே. அரே கரீம் பாய், அஸ்லாம் அலைக்கும், அஸ்லாம் அலைக்கும். அரே பாய், ஜெய் சேகோ. புராணா தோஸ்த் கோ பூல் கயா க்யா, க்யா கரீம் பாய், யா காம் கா தேகோ. இது என் குழந்தை, நான் கொடுக்கவே முடியாது. என்ன உளறற? இப்ப குழந்தை கொடுக்க போறியா? முடியாது, இது சத்தியமா என் குழந்தை தாங்க. நான் பெத்த குழந்தைங்க பார்க்கல தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்சு போயிடுச்சா? ஆமா, இது உன் குழந்தைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இடுப்புல ஒரு வெள்ளி கொடியும் தங்க தாய்த்து போட்டிருந்தனே. இது வா, இது தாங்க, இதுவேதான் சத்தியமா. இது நான் போட்ட தாய்த்து தாங்க. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ பெத்த குழந்தைன்னா எதுக்காக குழந்தைய அஜாக்கிரதையா பார்க்கல தொலைச்சே? எதிர்பாராம என் வாழ்க்கையில ஏற்பட்ட அதிர்ச்சி, நான் ரொம்ப குழம்பி போயிட்டேங்க. அந்த நிலையில தான் எப்படியோ இதை தவற விட்டுட்டேங்க. அப்படி என்னமா உனக்கு கஷ்டம் வந்துருச்சு? அநியாயமா ஒருத்தையும் புருஷனை கொலை செஞ்சுட்டாயா? அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமத்தான் நான் இப்படி பைத்திய மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். ஏமா, யாருமா உன் புருஷன்? பிள்ளையார் கோயில் தெருவில் பேன்சி ஸ்டோர் வச்சிருந்தாரு, மைனர் மாணிக்கம். மாணிக்கத்தோட மனைவியா நீ? நீயா? என்ன தூங்கும் போது குழந்தைய சொல்லிட்டு வந்துட்டேன். சாமி, உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியுமா? பேன்சி ஸ்டோர்ஸ் வச்சிருந்தானே மாணிக்கம், மைனர் மாணிக்கம், அவரோட ஆத்துக்காரி. ஏமா, உன் புருஷனை கொன்னது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். பள்ளிக்கூடத்துல ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானே முனியாண்டி, அவன்தான். அவன் மட்டும் என் கண்ணல பட்டா அவனை குத்தி கொலை பண்ணி அவன் ரத்தத்தை குடிச்சிருக்கேன். உன் புருஷனை கொன்னது முனியாண்டி தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன்தான் குற்றவாளின்னு சட்டமே சொல்லிடுச்சேன். அவன் தப்பிச்சு ஓடி போய் எங்கேயோ தலைவரமா இருக்கான். ஆமா ஐயா, ஆமா, கண்டுபிடிக்கணும். என்ன நிராதரவா தவிக்க விட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். இத்தனை நாளும் என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். எங்கேமா போற? நான் ஒரு ஆனாது, எனக்கு யார் இருக்கா? நான் எங்கேயோ போறேன். நில்லுமா. இன்னையில இருந்து என்ன உன் கூட பிறந்தவனா நினைச்சுக்கோமா. உன் புருஷனை கொன்னவனே கண்டிப்பா நான் பிடிச்சு கொடுக்குறேன். அம்மா, அது வரைக்கும் உன் குழந்தையோட இந்த கோவில்லையே இருக்கலாமே. நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா இருந்தா இங்கே இருக்கேன். சத்தியமா அவனை நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறம்மா. அதுதானே என் லட்சியம். நெருப்பா குடிக்கிறது சரும் சரும். குழந்தை பேசவே மாட்டேங்கிறா. நீக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்கேயாவது கடனா உடனே வாங்கிட்டு குழந்தைக்கு மருந்து வாங்கிட்டு வாங்கும். யாரும் போய் கேட்க சொல்றேன். தெரிஞ்ச இடமெல்லாம் வாங்கி விட்டேன். கடனை திருப்பி கொடுத்த பாடுதான் இல்ல. பிச்சை எடுத்தாவது குழந்தையை காப்பாத்த வேண்டிய தோப்பனார் பொறுப்பு இல்லையோ. யாரும் அம்மா. முருகா,
முப்பாட்டம் காலத்துல இருந்து நீயே கதின்னு நம்பிட்டு இருந்த இந்த குடும்பத்தை பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டுட்டியப்பா. நடக்கிறதெல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா நின்று இருக்கிய என்ன இருக்கா? இத பாரு, இப்ப நான் செய்ய போற காரியம் தப்போ ரைட்டோ வேற வழி எல்லாம் செய்யறேன். என்ன மன்னிச்சிருப்பா ஐயனே. பாக்கியம் குழந்தைய பாத்துக்கோ, பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த விக்கிரகத்தை எங்க எடுத்துட்டு போறேன்? ஏண்டி குழந்தைக்கு மருந்து வாங்க வேண்டாம், அதுக்காக இதை ஏன் எடுத்துட்டு போறேன்? ஏண்டி நம்ம மாத்திரம் இதை விட்டா விற்கவோ வைக்கவோ வேற என்னடி இருக்கு? என்ன அத பாத்தா சிலையோட என்ன என்ன இத பாத்தா என்னடி இது விக்கிரகத்தை உடைச்சிட்டு பாத்தேடா ஐயா பழம் பழம் மின்றது பாருங்க. என்னது என்னமோ கண்ணாடி கல்லு அப்படி தாண்டி மின்னும். என்ன இந்த பாட்டங்காலத்து விக்கிரகம் சொன்னேன், அதுக்கு என்னடி இப்போ நீக்கு என்னமோ தோன்றது? இத கொண்டு கடையில கொடுத்தா ஒன்னோ ரெண்டோ கிடைக்கும். ஏண்டி ஒரு வாட்டி பட்டதை பத்தாத, சித்தனை காசு கொண்டு போய் தங்க காசு கொடுத்துட்டு கம்பி எடுத்துட்டு வந்துட்டு போறாதாடி? குழந்தைய இப்படி போட்டுட்டு பேசிட்டே இருக்கேடி, இதை எடுத்துட்டு போங்க, நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும், ஆறு மாசமோ ஒரு வருஷமா கிடைக்கும். பேசிட்டு கிட போங்க. பாக்கியோ குழந்தைய பாத்துக்கோ. கோயில்ல பூசை பண்ணி ஒரு வாரம் அடிச்சுப்பா, எண்ணெய் வாங்கி விளக்கேத்த முடியல, முருகனுக்கு மெழுகுவத்தி ஏத்தவும் கூடாது. உனக்கு தெரியாதா ஆத்துல அடுப்பு மூட்டி அஞ்சு நாளா எடுத்து குழந்தை ஒண்ணு இருக்குமே திடுபிடுன்னு விளையாண்டு, அது இப்ப படுத்து கொடுத்து உடம்பு சரியில்லை, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுப்பா. இத பாரு இது வட்டி கடை, நான் யாருக்கும் சும்மா பணம் கொடுக்க மாட்டேன். இல்லப்பா சும்மா கேட்கல, கஷ்ட காலத்துக்கு உதவட்டுன்னு எங்க பாட்ட இதை விட்டுட்டு போயிருக்கா. இந்த கல்லை வாங்கிட்டு ஒரு 50 ரூபா பணம் கொடுத்தேன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும்ப்பா. என் குழந்தை உட்காரணும். நல்ல கல்லு தான், நான் அடிக்கிற கல் இல்லை, பிடிக்கலன்னா கொடுத்துரு போனுன்னு பண்ணிவிடாத. இது எங்க பாட்டங்காலத்துக்கள் அவெல்லாம் யோகியா? அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல, ஆனா திடீர்னு 50 ரூபா கேட்கிறியே. குழந்தை கூட திடீர்னு தான் படுத்து நடுத்து, அது மெதுவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 40 ரூபா தர முடியுமா? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்கோ, எனக்கு வேணும். 25 ரூபா கொடுத்துறேன். நீங்க யோசிக்கும் போதே நினைச்சே இறங்க போறேன்னு, ரொம்ப இறங்கி விட்டேல. என்ன பூசாரி ரொம்ப பிகு பண்ற? சரி ஒரே பேச்சு, 30 ரூபாய் கொடுத்துறேன். அடிவேலு ஒண்ணும் பேசக்கூடாது, நீ நானும் எத்தனை நாளா பழகிருக்கோம், அதுக்காக இந்த கல்லை கொடுத்ததா வச்சுக்க. சோதனையை இனிமேலும் தாங்க முடியாது சுப்பிரமணியா, என் வேதனை தீர வழியே இல்லையா வேலையா கந்தையா. கத்த கத்தையா என்னையா இது வடிவேலையா? ஒண்ணும் பேசக்கூடாது, நான் சொன்னபடி 30,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன்ல. ஓ பணம் ஜாக்கிரதை, புறப்படி சீக்கிரம் போய்யா. நான் போலாம்ல? போ சீக்கிரம் போய்யா. பால் இருக்குது பழம் இருக்குது, பழனிமலையிலே முருகா எங்கேயோ மறைஞ்சிட்டு இருக்கா. ஆமா இல்லன்னா அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்திருக்க முடியாது சார். அவனை நான் சீக்கிரம் பிடிக்கலன்னா என் சர்வீஸ்லயே எனக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படும். நம்ம முருகன் நல்ல முருகன்டி, எங்க அப்பா அம்மா கேட்டா சீட்டு வச்சார், அது மட்டும் வா நம்ம முருகன் நான் பணம் கொடுத்து எங்க அக்கா அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு. எந்த முருகனை பத்திமா பேசிட்டு இருக்கீங்க? இடிஞ்ச கோவில இருக்காரு அந்த முருகனே இல்லையே? ஏராணி ஆமா ஆமா அங்க யாருமே இல்லையே. இந்த ஓட்டை எல்லாம் நல்லா அடைக்கணும், சித்தாள் எவ்வளவு வேணா வச்சுக்கா. ஆனா எல்லாம் சித்தாளா இருக்கான், பொம்பளை சித்தாள் வேண்டாம், உன்னை பத்தி எனக்கு தெரியும். எங்க அப்பா இருக்கிற இடம் எங்க அப்பனுக்கு ஒரு குறை வரக்கூடாது. சுண்ணா மலை ஜாஸ்தி கலக்கார கலவையில அங்கங்க உதிர் செய்யா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பணம் நான் தர்றேன். நீங்க தான் இருக்கிய வீடு இல்லாத உங்களுக்கு கோயில் தானே கதி? அது சரி, உன்னை தவிர வேற யாராவது இங்க இருக்காங்களா? இருக்காருங்க, இந்த குழந்தைய கவனிச்சுக்க ஒரு புண்ணியமா இருக்க. இப்ப அந்த புண்ணியவா நீங்க? ஐயா இவர் இல்லைங்க. சும்மா என்ன விட்டா வேற எவருக்கா அந்த ஊர்ல புண்ணியவான், அதை அப்படித்தான் பேசுவோம், அதுக்கு மர லூசு. இந்த பாரு
குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம். இங்க யாராவது இருந்தா மரியாதையா சொல்லிடு, இல்ல அப்புறம் உனக்கு தாபத்து. இருந்தா சொல்லிடலாம், இல்லைங்கும் போது எப்படி நம்ப? நான் ரொம்ப சுத்தம், என் நாக்கு சுத்தம், இன்னும் எனக்கு எவ்வளவோ நிறைய சுத்தம். நீங்க புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை காணும் கேட போற. மணி இருக்கிறது, நல்ல சம்பளம், புறப்படுங்க. சாமி சாமி, இன்ஸ்பெக்டர்ட்டையும் போய் சொன்னீங்க? அது வந்து அப்பப்போ குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு புண்ணியமா வேண்டாமா? அதுக்காகத்தான் போயாச்சு, வெளியவா. ஏன் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு சமயத்துல இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்தா கலகலன்னு சிரிச்சு பேசுவாங்க, அவரை கண்டா நானும் ஆசையோட ஓடுவேன். ஆனா இன்னைக்கு அவரை பார்த்தா நான் ஓடி ஒளிகிற நிலைமை வந்துருச்சு சாமி. நீர் வந்தத நான் கவனிக்கல, நன்னா இருக்கா? என் அப்பன் முருகன் இருக்கிற வரைக்கும் என்னடா குற? இங்க பாத்தியா எப்படி ஹாரன்? நன்னா தான் இருக்கு. மோட்டர் பைக் ஏது? இரவலா சாக்கடையில இருந்தானே வர்றேன். அந்த புத்தி ஒண்ணு போகாதே. சொந்த மோட்டர் பைக் 5000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன். ஆமா, ஆயுதோட குழந்தை மாதிரி வச்சிருந்தது மேல ஏறிட்டு வந்திய விக்கி. அது எங்க? வீட்டுல இருக்கு. வேலை மன கட்டி வீட்டுல வச்சிட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கிய? ஏடா டேய், பொய் வேற சொல்றியா? பிளெயினா சொல்லண்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு. என்ன சொல்றேன்? தெரிஞ்சது சொல்றேன்டா. எங்கிட்ட சேலஞ்சில போன. சரி போய் என்ன பண்ண? அம்பாள் உனக்கு அண்டெளி கொடுத்தாலடா, அவகிட்டயே போய் சேலஞ்சில. கோயில் உண்டி திருநியமாடா கிட்டண்ணா. ரெண்டு விட்டண்ணா, நீ செய்ய கரையமாடாது. என்கிட்ட நேரம் என்ன வேலையை விட்டே நீக்கிட்டா. இல்ல வச்சு சோறு போடுவாளா? டேய் அபிஷ்டு, தெய்வத்துக்கு உண்மையா தொண்டு செய்யறவன ஆண்டவன் என்னைக்குமே கைவிட மாட்டாட்டா. அதே சமயத்துல உன்ன மாதிரி போலி பூசாரிகளை மன்னிக்கவும் மாட்டான். வேணாண்டா. பெரிய சம்பாத்தியக்காரரு வந்து வாங்கி தருவேன். ஆமா, உனக்கு எதுக்கடி 2 ரூபாய்? சினிமா குறியா? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? எங்க அண்ணனோட பிறந்த நாள்ல ஏதாச்சும் வாங்கிட்டு போலாம் தான். உங்க அண்ணன் பெரிய தலைவர், பிறந்த நாள் கொண்டாட போறியா? இங்க பாரு, எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்னேன், நேரா போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னடி அதுக்குள்ள மிரட்டுற? இந்த போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஏய், உன்னை யாராவது வழியில பார்த்து எங்க போறேன்னு கேட்டா கோயிலுக்கு போறேன், இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஆச்சேன்னு சொல்லு, வேற ஒண்ணும் வராத. ஏய் இந்த இத நான் கொடுத்தேன்னு உங்க அண்ணன்ட்ட கொடுத்து. ஐசல கிடிக்கும்மா. ஏய் கோயிலுக்கு வந்த. ஆமா, முருகன் எங்க? எங்கேம்மா? வாயே சொல்றோம்.
என்னம்மா என்ன இதெல்லாம் நீ ஒரு பர்த்டே முருகா நாங்கலாம் கொண்டாட போறோம் அம்மா எனக்கு பிறந்த நாளா ஆமா ஒரே குச்சில இந்த மெழுகுக்கு எல்லாம் ஊறிடலாம் ரெடி 1 2 3 இது மங்கம்மா கொடுத்தாங்க இது நான் கொடுக்கிறேன் முருகா வடிவேலா உன்னை அறிவேன் தெய்வ பாலா முருகா வடிவேலா
நான் முருகன் இல்லம்மா, நான் கடவுள் இல்ல, சாதாரண மனுஷன் தான்மா. இது வரைக்கும் உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கம்மா? ஆமாம்மா, என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான் தாம்மா, நான் தான் உங்க முனியாண்டி மாமா. இவாருங்க, இவாருங்க. ஆமாம்மா, அபாண்டமா என்ன கொலகாரன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சேன். இதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட கூட நான் தான் முருகன் போய் சொன்னேன். மீரா, கல்பா, ராணி, சுமதி, உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும்லம்மா. நான் கொலை செய்வேன் அம்மா, நான் கொலை செய்வேன். ஏமா, நான் கொலை செய்வேன் அம்மா. கல்யாணமாமா, கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுமா? ஏமா, ஏன் முருகா? அப்பரே சண்முகா, மரியாதையா என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இல்ல உன்னை இங்கேயே கழுத்த நிறுத்து கொண்டு விடுவேன். தங்கச்சி, தங்கச்சி புருஷனை ஆசீர்வாதம் பண்ணவர் சொன்ன கூட பிறந்தவர் தாலே பறிக்கவே இங்க வந்தேன். இதுதான் உன் தங்கச்சியோட புருஷன். கடவுளே, கடவுளே, என் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டிட்டியே கடவுளே. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ரத்தக்கரை படைச்ச இவன் கையில ஏன் தங்கச்சியோ படைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமான கல்யாணம் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்ன இப்படி எல்லாம் பேசுற? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? என்ன தப்பு செஞ்சாரா? தங்கச்சி, மைனர் மாணிக்கத்தை கொலை செஞ்சது இவன் தாம்மா. நீ சொல்ற? மாணிக்கத்தை கொலை செஞ்சது நானா? ஆமா, நீயதா. அன்னைக்கு ராத்திரி அந்த பாதையில நீ வரல, நான் தீப்பட்டி கட்ட போ சிகரெட் பாக்கெட்டை நீ கொடுக்கல. ஆமா, அதுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னா நீ ஏன் பயந்து தடுமாறணும்? கொடுத்த தீப்பட்டி கூட வாங்கிக்காம ஏன் எப்படி ஓடணும்? தயவு செஞ்சு ஆத்திரப்படாம நான் சொல்றது கேளு. அன்னைக்கு அந்த பாதையில வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பணம் கிடைக்காத பார்த்தேன். அதை பார்த்துட்டு பதறி போய் வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க நெருப்பிட்டு கேட்டீங்க. நான் ஏற்கனவே இப்படி ஒரு கொலையை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன சாட்சியா ஒரு வருஷம் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் இழுத்தடிச்சாங்க. அதனால நமக்கு எதுக்குடா வம்புன்னு நான் பயந்து போய் வந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் நீங்க என்கிட்ட நெருப்பிட்டு கேட்டீங்க. பாக்குறதுக்கு முரண மாதிரி இருந்தாலும் எங்க அண்ணன் ஒரு பயந்தாங்கோள். தண்ணி பாம்ப தூரத்துல பார்த்தாலே தலை தெறிக்க ஓடி வருமே. எங்க அண்ணன் கொலை செஞ்சாருன்னு சொன்னா யார் ஏன் நம்புவாங்க? உங்க தங்கச்சி கழுத்துல கட்ட சாலை மேல தத்துவா சொல்றேன். எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. முருகா, முருகா, வாடகையே கொடுக்காம இந்த கோயில்ல யாராவது குடுத்துன்னு அது நீ ஒண்ணு, அந்த முனியாண்டி ஒண்ணு. ஐயோ, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்? உன்னையும் தான் எல்லாரும் ரொம்ப நாளா தேடிட்டே இருக்காங்க, நீயும் கிடைக்க மாட்டேன்ற. அந்த முனியாண்டி அவரையும் தான் போலீஸ்காரா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க, அவரும் கிடைக்க மாட்டேன்றா. வந்து வாங்க, எங்க வந்தேன்? ஆஹா, இந்த கோயில்ல இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் திருடி பழனிக்கு அனுப்பிச்சுறாளே, அது மாதிரி எல்லாம் இங்க நடக்கப்படாதுங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு உங்களை காவல் போட்டிருக்காளோ? என்ன கோயிலுக்குள்ள ஷூ எல்லாம் போட்டுட்டு? சாரி, என்ன முருகனுக்கு அதெல்லாம் புரியுமா? அவர் என்ன கான்வெண்டி படிச்சிருக்காரு? அது தமிழ் கடவுள். எங்க வந்தேன்? அர்ச்சனையா அபிஷேகமா? ரெண்டு இல்ல, முனியாண்டிங்க. என்னென்ன முருகன் கோயில வந்து முனியாண்டி கேக்குறேன்? அப்பனுக்கு முனியாண்டிங்கிற பேர் இல்லை, பழனியாண்டின்னு தான் கூப்பிடுவா. சொல்லுங்க, ரிக்ஷாக்கார முனியாண்டி எங்க? ஐயோ, ஐயருக்கு ரிக்ஷாக்கார சங்கத்தெல்லாம் கிடையாதுன்னா அந்த புள்ளாண்ட ஆறு எதுக்காக தேடுறேன்? ஒண்ணுமில்ல, மைனர் மாணிக்கத்தை கொலை செய்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்.
சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு போறாருதான் வந்த குடிக்க வந்தாக்குன்னு பயந்துட்டேன் தெரியுமோ? அந்த பிள்ளையாட்டா உங்களுக்காக பயந்து எவ்வளவு நாளைக்கு தலைவர வருதா தெரியுமா? சரி, இப்ப எங்க இருக்கா? மங்கம்மா வீட்டுல தங்கச்சி பாக்கலாம். நீங்க கோயில் பார்த்துவா, சந்தோஷமான சமாச்சாரத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். உமக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் பிடிச்சிடுறேன். குடிக்கலாம். உலகான வேற என்ன பண்றது? மங்கம்மா, இப்ப சுமதி கிடைச்சா போதும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ராமண்டா, இந்த கிட்டுவயிர கிளறி அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையை வாங்கிவிட்டார். அது சரி சாமி, இப்ப எனக்கு உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுடா? நம்ம சுமத்து வீடு தெரியுமா? யாரே கணபதி இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி அவருடைய டாக்டரா? அந்த பொண்ணுதான் சாமி. அந்த வீட்டுக்கு சீக்கிரமா போங்க சாமி. டோன்ட் வரி, பெட்ரோல் ஃபுல்லா பிடிச்சிருக்கேன். போக சாமி, போயிட்டே இருக்கேன். போக. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டு இருக்காரு சாமி. போக சாமி, போக சாமி. நேற்று சிந்தே பறக்குறது, இன்னும் என்ன ஸ்பீடு? சரி, ஒரு ஐடியா பண்றேன். வேகமா போங்க சாமி. என்ன சாமி இது? பார்த்து ஓட்டுங்க சாமி. கிடாது, வண்டி கோலம் போடுறது. என்ன சாமி இந்த நேரத்துல போய் பிஞ்ச கண்டு பாத்தியா? மூச்சு விட்டு விட்டு கேக்குறதா புஷ்ன்னு. என்ன சாமி இது? டயர் சிரிச்சு விடுத்து பஞ்சர். இப்ப என்ன செய்யறது? போட்டு போலாம்யா, சும்மாற. ஏன்டா கடவுளை காமனா கூப்பிடுறேன்? டைரக்டா முருகான கூப்பிடுறேன். ஏதாவது ஒரு வழி பண்ணுவன். களிமுத்து மச்சான், உன்னை தான் தேடி வந்துட்டு இருக்கேன். முருகன் தேவிடப்பட்டாரு சொல்லல, படிச்சு கொடுத்து பாத்தியா? மலையேற போனாலும் பத்திரம் தேவை வேணும் பாட. ஏத்திட்டு போட சாமி. நான் என் ப்ராப்பர்ட்டி விட்டு வர முடியுமா? நீ போட சீக்கிரம் வா மச்சான். வா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டே இருக்காரு, போயண்டா. கிட்டையர் முனியாண்டி எங்க? இங்க வா. என்ன கேக்குறியா? எங்க முனியாண்டி? அவனை தான் சார், மோட்டர் பைக்ல பின்னால் ஏத்திட்டு நேரா ஸ்டேஷன் வந்துட்டு இருந்தேன். பாதி வெளியில பின்பாடம் குறைஞ்சேன்னு திரும்பி பார்த்தா பயலக்கலாமா? திரு குச்சி எப்ப போனாலும் புரியல. கடை போனோம். கிண்டலா பண்ற? இரு, ஒண்ண வந்து பேசிக்கிறேன். நீர் வந்து பேசுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நான் எப்படியும் தப்பிச்சிருக்கேன். இனிமே இன்ஸ்பெக்டர் ஐயா தெரிந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப என்ன செய்யறது? நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு குழந்தை சுமத்தியால தான் முடியும். சுமத்தியா? ஆமா ஆமா, நான் வழி காட்டுறேன். நேரா கிருஷ்ணமூர்த்தி ஐயா வீட்டுக்கு போ. ஒழுங்கா ஒப்பிச்சாதான் நாடகம் நல்லா இருக்கும். என்ன சுமதி, உன் வசனத்தை சொல்லு. சீக்கிரமா உங்ககிட்ட எல்லாம் விவரத்தையும் அப்புறமா சொல்றேன். முதல்ல சுமதி எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. யாரு யார் கூப்பிட்டது? அம்மா சுமதி எங்கேம்மா? சுமதி எங்கே? விளையாடாதீங்கம்மா, நான் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறம்மா. சுமதி எங்கேம்மா? சுமதி எங்கேன்னு சொல்லுங்கம்மா. சுமதி, சுமதி, சுமதி எங்கேம்மா இருக்கிறேன்? எங்கேம்மா இருக்கிறேன் சுமதி? சுமதி, சுமதி
எங்கே மறக்கல சுமதி? சுமதி இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காருமா? அன்னைக்கு சொன்னீங்க கொலகாரம் யாருன்னு உனக்கு தெரியும். அது யாருமா சொல்லுமா சொல்லுமா? சொல்லுமா சொல்லுமா சொல்லிடுமா சொல்லிடுமா? அப்படியே ஓட நினைச்ச ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கொலகாரம் இல்லைங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளி யாருன்னு இப்பவே நிரூபிக்கிறேன். சுமதி சுமதி விட போறீங்களா இல்லையா? மைனர் மாணிக்கம் எப்படிப்பட்டவன் ஊருக்கே தெரியும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என் மனைவி கோயிலுக்கு போயிருந்தா. ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரல. நான் அவளை தேடிட்டு போனேன். இன்ஸ்பெக்டர், நான் அங்க கண்ட காட்சி இருக்கே.
மனைவி இறந்து போயிட்டா அந்த வேதனையை மறக்கத்தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் குடி போதையில் நான் எல்லா உண்மையும் சுமதித்து உளறிட்டேன். அதுதான் முனியாண்டிட்டு சொல்லி இருக்கணும். சிசுமூர்த்தி, உண்மையை நீங்க மறைச்சதுனால ஒரு நல்லவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? உண்மையை ஒத்துக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குழந்தை அனாதை ஆயிடும் என்றுதான் அதை மறைச்சேன். ஆனா இப்ப என் கண்ணுக்கு முன்னால இன்னொரு அப்பாவை பலியாகிறதுனால தாங்கிக்க முடியல. நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிச்சேன். எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். அப்பா சுமதி, சுமதி, முனியாண்டி. ஐயா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. நீங்க சிறந்து வர்ற வரைக்கும் சுமதிய கண்ணு கருத்துமா நான் காப்பாற்றுவேன் ஐயா. ரொம்ப நன்றிப்பா. பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஒரு வழி சொல்லுங்க. முருகன் கோயிலுக்கு வா, அவன் கழுத்துல மூணு முடிச்சு போடு.